மாணவர்களுடைய உளநிலை சம்பந்தமாக பேச வேண்டிய ஒரு காலப்பகுதி இப்பொழுது விடுமுறை காலப்பகுதியாகவும் இருக்கிறது. பாடசாலை சமூகம் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும். ஆகவே அவர்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மாணவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன. சில மாணவர்களை கேட்டால் ஏதோ ஒரு வகையிலேயே மன உளைச்சலுக்குள் நாங்கள் உள்ளாகிக் கொண்டே தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அது பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறையினாலாக இருக்கலாம், ஆசிரியர்களுடைய வழிநடத்தல் மூலமாக இருக்கலாம், ஏதோ இன்னொரு காரணங்கள் காரணமாக மாணவர்களுக்கு ஒரு உளநிலையிலே பாதிப்பு இருப்பதாக எல்லோருமே சொல்லிக்கொள்கிறார்கள். அது என்ன பாதிப்பு, எப்படிப்பட்ட பாதிப்பு, அது எல்லா பாதிப்புகளும் வெளியே சொல்லப்படுகின்றனவா, அவற்றுக்கான தீர்வுகள் கிடைக்கின்றனவா, அதை கட்டாயமாகவே நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான ஒரு தீர்வை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற இருக்கிறது. உளவியல் நிபுணர் திரு அஸ்வின் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அஸ்வின் அவர்களே. வணக்கம் அஸ்வின் அவர்களே. கடந்த வாரமும் உங்களை அழைத்து வந்து நாங்கள் பல விடயங்களை, மாணவர்கள் கல்வி சமூகம் சார்ந்த உளவியல் ரீதியான பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். உண்மையாகவே அஸ்வின் அவர்களே, மாணவர்கள் சரியான வகையிலே சமூகத்துக்கு வெளியிடப்பட்டால்தான் எதிர்கால சந்ததி நன்றாக இருக்கும் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கிடமே இல்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே மாணவர்களுக்கு உளநிலை பிரச்சனை வருகிறது. இப்பெல்லாம் ஆரம்ப 20-25 வருடங்களுக்கு முதல் உளவியல் பிரச்சனை மாணவர்களுக்கு இருப்பதே இல்லை. உளவியலாளர், உங்கள் போல உளவியலாளருடைய தேவை எங்கள் சமூகத்தில் இருந்ததே இல்லை. ஆனால் இப்பொழுது பாடசாலைக்கு பாடசாலை ஒரு கவுன்சிலர், உளவியல் நிபுணர்கள், சைக்காட்ரிஸ்ட் இவர்களிடம் போகின்ற ஒரு தன்மை வந்துவிட்டது. இது மாணவர்கள் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது. அடிப்படையில் இது ஒரு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்குமா? வணக்கம் நேர்களே. முக்கியமாக இன்று பாடசாலை பருவகட்டத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு பொதுவாக முன்பள்ளி மாணவர்களிலிருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. ப்ரீ ஸ்கூல் பொதுவாக அந்த மாணவர்களுடைய கற்றல் திறன்பட அமைவதற்கு முக்கியமாக சில காரணங்கள் இருக்கின்றது. ஒருவன் ஒரு கற்றலில் சிறந்து விளங்குவதற்கு அதற்கு மிக பொருத்தமான உடலியல் உளவியல் ரீதியிலான தயார்படுத்தல் அவனுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனால் நிச்சயமாக அந்த கல்வியை சிறந்த முறையிலே கற்க முடியும். பொதுவாக மாணவர்களிடம் இருக்கின்ற இயல்மை ஆற்றல்கள், அவர்களிடம் இருக்கின்ற ஊக்கப்படுத்தல், அதாவது சுய மதிப்பீடு, சுய விழிப்புணர்வு, இந்த தன்மைகள் திறன்பட குடும்ப சூழ்நிலைகளால் வளர்ச்சி அடைகின்ற போது, அதே போன்று பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் சிறந்த முறையிலே வழிப்படுத்தப்படுகின்ற போது நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கற்றல் சூழல் இடம்பெறுகின்றது. பொதுவாக கற்றலுக்கு சில ஒரு கற்றலில் ஒரு ஆளுமை உருவாக்கும், அதாவது கற்றலில் சிறந்து விளங்குவதற்கு அந்த கற்றோன் ஊக்குவிக்கப்படுதல் வேண்டும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது, கற்றல் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும். கற்போனும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும். அவன் சார்ந்த, அவன் ஈடுபடுகின்ற சூழல், பொதுவாக பாடசாலை, அவனுடைய கற்றல் உபகரணங்கள், அதே போன்று அவனுடைய சுய, அதை தன்னை அலங்குபடுத்தக்கூடிய சுய ஆளுமையை விருத்தி செய்யக்கூடிய தன்னுடைய சுய உடல் உளவியல் ரீதியிலான கவர்ச்சி இதுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது. அதே போன்று சூழல், படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சூழல் மிக பொருத்தமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே போன்று கற்றலில் அந்த மாணவன் ஞாபகம், கற்றலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம். ஒரு விஷயத்தை படிக்கின்ற போது அதனை தன்னுடைய மூளையிலே நீண்டகால ஞாபகத்தில் பதிந்து அதை மீண்டும் பரீட்சைக்கு மீள கொண்டு வருவதற்கான இயலுமை ஆற்றல் அவனுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும். இவ்வாறான நிலையில் காணப்படுகின்ற மாணவர்கள் ஒரு ஆரோக்கியமான மாணவர்கள் என்று சொல்லலாம். சில மாணவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சரியான முறையில் எழுத்து வராது. அதே போன்று எழுதுவதற்கு கஷ்டமாக இருக்கும். சில மாணவர்களுக்கு கணிதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். இது கற்றல் சார் குறைபாடுகள் என்று சொல்லலாம். என்றாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இவர்கள் வளர்ச்சி சரியான முறையில் வளர்ச்சி அடையாத நிலை, இவ்வாறான காலகட்டம் பிள்ளைகளுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். உண்மை. இப்போ இதற்கெல்லாம் அதிகமாக சில வழிகளிலே புறக்காரணிகள் அதிக செல்வாக்குகளே இவற்றிலே செலுத்துகின்றது என்று சொல்லிக்கொள்ளலாம். மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது மாணவர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆசிரியர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளே மாணவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைக்கு இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, இந்த பிரச்சனையிலிருந்து என்னுடைய மாணவன் உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிறான், இதை எப்படி நான் போக்குவது எனக்கு தெரியவில்லையே என்று சிந்திப்பவர்கள் தயவுசெய்து அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய சில வழிகளை அடையாளப்படுத்த விருப்பம் இல்லை என்று சொன்னால் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் யாரேனும் பற்றி நீங்கள் இந்த ஒரு செயற்பாட்டின் காரணமாக இது ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டது என்று நீங்கள் யாரேனும் குறித்து சொல்லுவீர்களாக இருந்தால், பெயர்கள் சொல்வதையோ, பாடசாலையினுடைய பெயரை சொல்வதையோ, ஆசிரியருடைய பெயரையோ, பெற்றோருடைய பெயரை சொல்வதையோ தவிர்த்து கொண்டு
நீங்கள் சொல்லுங்கள் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த 2838 5008 2834 8 4 1 9 2 தொலைபேசி இலக்கங்களாகவும் அழைப்பை ஏற்படுத்துங்கள். திரு அஸ்வின் அவர்களே, சில வழிகளிலே பார்த்துருப்போம், ஆசிரியர்கள் மாணவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற முறையிலே பல மாணவர்களுக்கு உளவியல் தாக்கம் ஏற்படுகிறது. சில ஆசிரியர்கள், பல ஆசிரியர்கள் ஆசிரியர்களே மாணவர்களை உயர்த்தி அழகு பார்த்துருக்கிறார்கள். இன்னும் பல பேர் ஆசிரியர்களுக்காகவே படித்து வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் இருக்கிறார். ஆனால் சில ஆசிரியர்கள் தங்களுடைய செயற்பாடுகள் காரணமாக, வார்த்தை பிரயோகங்கள் காரணமாக மாணவர்களுடைய உளநிலையை பாதிக்க வைத்து விடுகிறார்கள். அதிலிருந்து மீள முடியாமல் சில வழிகளே மாணவர்கள் தவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்தெந்த நடத்தைகளை ஆசிரியர்கள் வெளிப்படுத்தவே கூடாது? நிச்சயமாக ஒரு மாணவனுடைய கற்றல் ஊக்குவிப்புகளில், பொதுவாக மாணவர்கள் கற்கின்ற போதொன்றும் கூட எத்தனை வயது வந்தாலும், எத்தனை பேராசிரியர்களாக வந்தாலும், அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஊக்கப்படுத்திய ஆசிரியர்கள் முக்கியமாக நினைவு கூறுவார்கள். காரணம், அந்த ஆசிரியர்களுடைய மொழி பிரயோகம், வார்த்தை பிரயோகம், அவர்கள் அந்த மாணவனுக்கு ஊக்கப்படுத்திய விதம். பொதுவாக சில மாணவனாய் தட்டி கழிப்பது, சிலர்கள் சொல்ல ஊக்கப்படுத்துவது, தட்டி கொடுத்தல், தட்டி கழிப்பது, இவ்வாறான நிலைமைகள் கூடுதலாக பாடசாலையில் இடம்பெறலாம். சில ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய உளப் பிரச்சனைகளை, மன அழுத்தத்தை என்ன செய்கின்றார்கள், பாடசாலைக்கு வருகின்ற போது அந்த குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், தன்னுடைய சுய பிரச்சனைகளாக இருக்கலாம், அதனை கொண்டு வந்து என்ன செய்கின்றால், தங்களுடைய வகுப்பறையிலே தங்களுடைய மாணவர்கள், மாணவ பருவம் என்பது ஒரு துடிதுடிப்பு, அவர்கள் ஓடுவார்கள், அசைவார்கள், அங்குமிங்கும் பார்ப்பார்கள், கவனிக்க மாட்டார்கள் சரியான முறையில், இந்த சரியான முறையில் வீட்டு பயிற்சிகளை செய்ய மாட்டார்கள். கற்றலில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் விளங்கப்படுத்துகின்ற போது அதனை சரியான முறையிலே அவதானிக்கக்கூடிய பலன் இருக்காது அந்த மாணவர்களுக்கு. இவ்வாறான மாணவர்களை பார்க்கின்ற போர் என்ன செய்கின்றார்கள் என்றால், தங்களுடைய வார்த்தை பிரயோகங்களால் அவர்களை சொல்லி மட்டம் தட்டி விடுகின்றார்கள். அவ்வாறு மட்டம் தட்டி விடுகின்ற போது என்ன செய்கின்றனர், அந்த மாணவருக்கு ஒரு குற்ற உணர்வு ஒன்று ஏற்படுகின்றது. அதையும் பொதுவாக தங்களுடைய பிஎஸ் ஒப்பார் குழுக்களுடன் வைத்து, அதை சகபாடி, அதை சக மாணவர்களுடன் வைத்து, ஒரு மாணவனை நாங்கள் சில வார்த்தை பிரயோகங்களால் திட்டுகின்ற போது, சில கூறக்கூடாத வார்த்தைகளை சொல்லுகின்ற போது, அங்கே அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்றது. பொதுவாக ஒரு உதாரணத்தை ஒரு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு மாணவன் என்னிடம் வந்தார், பாடசாலைக்கு செல்ல மாட்டேன் என்று. என்னை என்னதான் செய்தாலும் நான் பாடசாலைக்கு செல்ல மாட்டேன். ஒரு தாய் அழைத்து வந்தார். அந்த மாணவனிடம் நான் கேட்ட விடையும் உளவளத்தினை செய்து கொண்டிருக்கின்ற போது, அந்த மாணவனிடம் ஆழமாக கேட்டபோது அவன் எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. நேரம் சென்றவுடன் அந்த மாணவரிடம் கேட்டேன், பல பிரச்சனைகளை கேட்டாலும் அவர் பதிலளிப்பதாகவில்லை. அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், எனக்கு பாடசாலைக்கு செல்ல விருப்பம் இல்லை என்றால், என்ன எல்லோரும் பொம்பளை பிள்ளை, பெண் என்று சொல்கின்றார்கள். காரணம் என்னவென்று கேட்டபோது, ஒரு ஆசிரியர் வீட்டு பயிற்சி செய்து வராத போது அந்த மாணவனுக்கு அடித்திருக்கின்றார். அடித்த போது அந்த மாணவன் என்ன செய்திருக்கின்றான், அழுது கொண்டிருந்திருக்கான். அழுத போது அந்த பாடசாலை சக மாணவர்களுக்கு முன்னால் அந்த ஆசிரியர் கூறிய வார்த்தை, நீ ஒரு பெண் பிள்ளை போன்று அழுது கொண்டிருக்கின்றே என்று சொன்ன வார்த்தை, அதுக்கு பிற்பாடு என்ன செய்கின்றால், அந்த ஆசிரியர்கள், ஆசிரியர் சொன்ன வார்த்தையின் காரணமாக அந்த மாணவர்கள் எல்லோரும் ஒரு பெண் பிள்ளை, பொம்பிள்ளை, பொம்பிள்ளை என்று கூறுகின்றார்கள். பொதுவாக சில வார்த்தைகள் பொண்ணு என்று சொல்வார்கள். ஆமாம், அப்படியான வார்த்தை சொல்லுகின்ற போது அந்த மாணவனுக்கு அந்த குற்ற உணர்வு, தாழ்வீச்சுகளின் காரணமாக அந்த மாணவன் அந்த பாடசாலையை செல்வதற்கு மறுக்கின்றான். இந்த கதையை தொடர்ச்சியாகவே தொடரலாம். அழைப்பில் ஒருவர் எடுக்கிறார். வணக்கம். 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 வணக்கம் அம்மா, யாருமா பேசுறீங்க? நான் திருகோணமலையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த வருஷம் ஓலவர். சரி. எனக்கு படிக்கிறது எதுவும் ஞாபகத்தில் நிற்கிறது இல்லை, மறந்து மறந்து போகுது, அந்த படிக்கிற இது வரவே இல்லை. சகோதரி, நன்றி. சகோதரி அழைப்பை ஏற்படுத்தியதுக்கு. இந்த பிரச்சனை எனக்கும் இருந்திருக்கு சகோதரி, கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எப்படி இதிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம் என்று. முக்கியமாக அந்த பரீட்சை எழுகின்ற மாணவர்களுக்கு உண்மையிலே அந்த மாணவியை நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர் அந்த தன்னுடைய இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறுவதற்கு முயற்சித்ததே அவருடைய அந்த ஞாபக பிரச்சனை சரிவரும். அதுதான் முக்கியமாக தேவை ஒரு மனிதனுக்கு. தான் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தன்னாகவே முயற்சி செய்யாமல், அதற்குரிய பயிற்சி செய்யாமல் இருக்கின்ற போது அவனால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. யார் ஒருவர், யாரா எவரிடமாவது தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கின்ற போதே அங்கே தயாராகின்றது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான சில தயார்படுத்தல்.
ப்ரிப்பேரேஷன். அந்த வகையில் இந்த மாணவிக்கு நாங்கள் சொல்லலாம், பொதுவாக பாடசாலை அதாவது இந்த பரீட்சை எழுகின்ற மாணவர்கள், அதாவது பொதுவான பரீட்சைகளை அண்மையிலே எதிர்கொள்கின்ற மாணவர்கள் பொதுவாக இருக்கும், அதாவது இந்த குட் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நல்ல மன அழுத்தம், அதாவது இந்த பரீட்சையில் நான் பரீட்சை முன்னேற வேண்டும், நல்ல பெறுபர்களை பெற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு 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 ஆவேசம், அதாவது உத்வேகம் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாணவர்களுக்கு என்ன செய்வாங்கன்றா, சகலதையும் போட்டு படிப்பார்கள். இந்த ஒரு சரியான ஒரு டைம் டேபிள், அதாவது நேர கால அட்டவணை இல்லாமல் படிப்பார்கள். இடைவிட்டு கற்பதில்லை, பொதுவாக தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பார்கள். பொதுவாக மாணவர்கள் 20 சொல்லப்படுகின்ற ஆராய்ச்சிகளில் சொல்லப்படுகிற எபிங்ஹவுஸ் என்ற ஒரு விஞ்ஞானி, அதாவது மூளையை பற்றி ஞாபக தொடர்பான ஆராய்ச்சி செஞ்ச விஞ்ஞானி சொல்லுகின்றார், 20 நிமிடம்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு விடயத்தை கூர்ந்து கிரகிப்பதற்கான சக்தி இருக்கின்றது என்று அது ஒரு பல்வேறு வகையிலே அவர் விளங்கப்படுத்துகின்றார். பொதுவாக மாணவர்கள் கற்கின்ற போது இடைவிட்டு கற்பது, ஓய்வெடுப்பது, பிரேக் எடுத்து படிப்பது. அதே போன்று ஞாபக பிரச்சனை வருவதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களிடமே ஒரு சுய செல்ஃப் அஃபர்மேஷன், அதாவது சுய கட்டளை ஒன்றை இடலாம், நான் இன்ன பாடத்தை படிக்கப் போகின்றேன் என்று முதலே நாங்கள் கேள்வியை கேட்கலாம். இந்த பாடத்தில் இன்ன கணித பாடம் என்றால் கணித பாடத்தில் நான் இந்த தொடர்பான ஒரு தலைப்பின் கீழே நான் படிக்கப் போகின்றேன் என்ற ஒரு கேள்வியை தங்களுக்கு கேட்கலாம். கேட்டுவிட்டு என்ன செய்யலாம், அந்த மாணவர்கள் தொடர்ந்து அந்த பாடத்தை படித்து முடித்துவிட்டு மூடிவிட்டு என்ன செய்யலாம், திருப்பி சிறு நோட், அதாவது இன்னும் சில மாணவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் இது எனக்கு விளங்கி இருக்கின்றது என்று சும்மா இருப்பார்கள். அது மூளை சொல்லும் உனக்கு தெரியும் என்று தான். அதை விட ஒரு பேனையை எடுத்து ஒரு தாளிலே நான் என்ன விடயம் நான் படித்தேன் என்றதை தங்களுக்குள்ளே வந்து மீள கேட்டுக்கொள்வது. எழுதுகின்ற போது தெரியும் இந்த விடயம் தொடர்பு, நான் கற்ற விடயம் தொடர்பாக தெளிவான விளக்கம் எனக்கு பெற்றிருக்கின்றதா இல்லையா. அடுத்த விடயம் படிக்கின்ற போது மாணவர்கள் முக்கியமாக தண்ணீர் படித்து கொண்டிருக்கின்ற போது மூளை ஒரு வறட்சி அடையும், அதாவது வந்து நீர் அவசியமாக தேவை. இப்படியான சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் அடிக்கடி சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் தண்ணீர்களை பருகி குடித்தல் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. மற்ற படிக்கிற மேசையை கொஞ்சம் அழகாக நிச்சயமாக நிச்சயமாக ஆரம்பத்திலே கவர்ச்சியான சூழ்நிலை, அதாவது படிக்கின்ற போது இன்றைக்கு நாங்கள் கணித பாடம் படிக்கின்றோம் என கணித பாடம் சம்பந்தமான விடயங்களை மாத்திரம் மனக்கண் முன் கொண்டு வருவது. மேசையில் ஏனைய புத்தகங்களை வேறு பாடங்களை வைக்கின்ற போது தங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும், சில நேரங்கள் பயமும் கூட ஏற்படும், அது இருக்கின்றதே அதை படிக்க வேண்டும், அதை படிக்காவிட்டால் நான் அப்படின்ற ஒரு பய உணர்வு ஏற்படுகின்றது. நிச்சயமாக நாங்கள் படிக்கின்ற போது முதலிலே எங்களுடைய மனதை தயார்படுத்தல், சில மூச்சு பயிற்சிகளை செய்வது, அதே போன்று நாங்கள் ஒரு நான் படிக்கப் போகின்றேன் என்று எங்களை ஒரு உற்சாகப்படுத்தி கொண்டு வந்து நாங்கள் அதை தொடர்ந்து படிக்கின்ற போது நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து கொள்ளலாம். ஆனால் ஞாபக மறதி என்பது ஒரு நிரந்தரமான ஒரு வருத்தமா? நிச்சயமாக இந்த உடலியல் பிரச்சனை என்று நிறைய பேர் அதனால் மூழ்கி விடுகின்றார்கள். இது ஒரு தனக்குள்ளே இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்று. முக்கியமாக மாணவர்களே, நீங்கள் அந்த இது ஒரு உடலியல் சார்ந்த ஒரு நோய் என்று நீங்கள் கருதுவதற்கு எந்த வித அச்சனமில்லை. நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இது ஒரு வகையான பயிற்சி செய்ய செய்ய என்னால் மீண்டும் அந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். சில உடலியல் சார்ந்த நோய்கள் இருக்கின்றது ஞாபகம் மறதிக்கு, அது ஆனால் அந்த அளவிற்கு நாங்கள் அந்த சொல்லி பயன்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக பயிற்சி செய்கின்ற போது அடிக்கடி செய்கின்ற போது எங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. அதே போன்று ஆர்வம் அதாவது ஆர்வம் என்று இன்றைய சொல்கின்றார் விஞ்ஞானிகள், ஹிப்போகேம்பஸ் என்ற ஒரு இடம் இருக்கின்றது, எண்ணிலடங்கால இலட்சக்கணக்கான தகவல்களை சேமிக்கின்ற ஒரு இடம்தான் எங்களுடைய மூளையினுடைய பின்பகுதி, ஹிப்போகேம்பஸ்ன்னு சொல்கின்ற அந்த பகுதி. ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால்தான் அது விரிந்து சுரக்க ஆரம்பிக்கும். அது போது எண்ணிலடங்கால தகவல்கள் இலகுவாக சேமிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே போன்று கற்றலில் இருக்கின்றது குறுகிய கால ஞாபகம், புலன் ஞாபகம், குறுகிய கால ஞாபகம், நீண்ட கால ஞாபகம் என்று. சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், புலன் ஞாபகம் பாடசாலையிலே ஆசிரியர் கற்கின்ற போது மாத்திரம் அதனை எவ்வாறு உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள், அதனை வீட்டிலே சென்று மீள குறுகிய ஞாபகத்தில் பயிற்சி செய்வதில்லை. அடிக்கடி பயிற்சி செய்கின்ற போது நீண்ட ஞாபகத்திற்கு அது வந்துவிடும். அதே போன்று நாங்கள் படிக்கின்ற போது திட்டமிட்டு கற்பது, அதே போன்று எங்களை நாங்கள் அடிக்கடி பயிற்சியில் ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் காரணமாக எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபக சக்தி அதை கொண்டு வரலாம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, மாணவர்களை உளவியல் ரீதியாக எத்தனை வகையிலும் நாங்கள் பிரித்து கொள்ளலாம்? சில மாணவன் நீங்கள் சொல்லும் பொழுது டீச்சர் படிப்பிக்கின்ற பொழுது அவனுக்கு எல்லாம் வரிவிடும். நிச்சயமாக எங்களுக்கு இப்போ அதிசயமாக இருக்கும், நான் கஷ்டப்பட்டப்பா எழுதி படிக்கிறேன்,
அவன் டீச்சர் படி வச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வர அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அது எப்படி? அது நிஜமாக சில மாணவர்கள் நுண்ணறிவு கூடிய மாணவர்கள் இருக்கின்றார்கள், அதாவது நுண்ணறிவு வீவுன்னு சொல்லலாம், அது கூடிய மாணவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். பாடசாலையிலே ஆசிரியர் கற்கின்ற போது சிறந்த, அதாவது சொல்கிறோம் சிங்கிள் சாப் ஃபோக்கஸ்ன்னு சொல்வார், அதாவது வந்து நோக்குதல் கவனம், அந்த 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 அதாவது கூர்மையான கவனிப்பு என்பது சொல்கிறது பாடசாலை மாணவர்கள் கட்டாயம் மாணவர்களை பொறுத்தவரை வளர்த்து கொள்ள வேண்டிய விடயம். அதாவது பாடசாலையிலே ஆசிரியர் கற்கின்ற போது மிக அவதான முறையில் அந்த ஆசிரியரை கவனித்திருப்பது. அந்த சில ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள், பேனையை தூக்க கூட எடுக்க விட மாட்டார்கள், தங்களை கவனிக்க சொல்வார்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய அவதானம் அந்த ஆசிரியர் கற்பிக்கின்ற போது நாங்கள் கூர்மையாக கவனிக்கின்ற போது சில மாணவர்களுடைய நுண்ணறிவு விருத்தி கூடிய மாணவர்கள் என்ன செய்கின்றார்கள், வீட்டுக்கு சென்று படிக்க தேவையில்லை, அவர்கள் அந்த அதை அவர் என்கோடிங்னு சொல்ல அதாவது ஞாபகத்தில் பூர்த்தி விடுவார்கள். சில மாணவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பாடசாலையில் ஆசிரியர் படிக்கின்ற போது கவனச்சிதறல்கள் இருக்கும், வேறு வகையான பாராக்குகள், அதாவது வந்து தங்களுடைய ஆசிரியர் படித்து கொண்டிருக்கின்ற போது கற்பித்து கொண்டிருக்கின்ற போது வேறு வகையான சிந்தனை இருப்பார்கள். வீட்டுக்கு சென்று அந்த பாடத்தை பார்க்கின்ற போது சில நேரங்களில் அவர்கள் சரியான துளக்கம் விளங்காது. சில மாணவர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர் சொல்கின்ற போது அவருடன் ஆசிரியருடன் சேர்ந்து செல்ல மாட்டார்கள், அவர்கள் ஒரு விடயத்தை பற்றி கதைக்கின்ற போது அதிலே நிற்பார்கள் கூர்மையாக, ஆசிரியர் தாண்டி சென்று விடுவார் படிப்பதில் கற்பதில் விளக்கப்படுத்தல் விரிவுரையை தொடர்ந்து விடுவார், இவர் அதிலே இருப்பார். அப்படியான மாணவர்களுக்கும் கூடுதலான தெளிவின்மை ஏற்படுகின்றது. ஆனால் நாங்கள் கற்பித்தலில் ஈடுபடுகின்ற போது கற்போனானவன் பாடசாலை கற்றலில் வகுப்பறையிலே வந்து ஆசிரியர் கற்பிக்கின்ற விதத்தில் ஆசிரியருடன் பயணிப்பது. பொதுவாக ஆசிரியர் ஒரு விரிவுரையை ஒரு 20 நிமிடம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற போது ஆசிரியருடன் செல்வது, சென்றால் நிச்சயமாக அந்த மாணவர்கள் வீட்டுக்கு செல்கின்ற போது அதனை மீள பயிற்சி செய்கின்ற போது அவர்களுக்கு நீண்ட கால ஞாபகத்திற்கு பதிவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. இப்பொழுது திரு அஸ்வின் அவர்களே, பாடசாலை காலம் அதுவும் உயர்தரம் வருகின்றது என்று சொன்னால் இயற்கையாகவே ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கு ஏற்படுகிறது, இந்த காதலுக்குள்ளேயே விழுகிறார்கள். எதிர்ப்பால் இன கவர்ச்சி அது கட்டாயமாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலே பல பேர் சும்மா பார்த்து விட்டு செல்வார்கள், அது ஒரு காதலாக மலரும். இந்த பாடசாலை காலத்திலே படிக்கின்ற காலத்திலே இந்த காதலிலே விழுவது பாடசாலை கல்வியே மிக அதிக அளவிலே கவனத்தை கல்வியினுடைய கவனத்தை திசை திருப்புகிறது, அது ஒரு விடயம். இரண்டாவது, அதை கையாளுகின்ற முறையிலே ஆசிரியர்களோ அல்லது வீட்டிலே பெற்றோர்களோ பெரும்பாலும் தவறளிக்கிறார்கள். என்றால் அம்மா அப்பாக்காக நான் தெரிந்த ஒரு விடயம், அம்மா அப்பாக்காக தன்னுடைய 2 வருட காதலை கைவிட்ட ஒரு பெண் பிள்ளை அம்மா அப்பாவுக்காகத்தான் கைவிட்டவர். ஆனால் அம்மா அப்பா அதற்கான அந்த கைவிட்டதற்கு பிறகு கொடுக்க வேண்டிய அந்த அரவணைப்பை மாதரவையும் கொடுக்க தவறி விட்டதன் காரணமாக இன்னொரு காதலில் அந்த பிள்ளை விழுந்து விட்டது. அதுக்கு பிறகு பேசுகின்ற போல தெரிந்ததுங்களுக்கு இந்த காதல் முறிவடைந்த காலகட்டத்திலே அம்மா அப்பாவினுடைய அவதானம் தனக்கு இருக்கவில்லை என்று. இப்போ இந்த மாதிரி விடயங்கள்லாம் பாடசாலை காலத்திலேயே மாணவர்களுடைய மனநிலையை குழப்புகிறது, இது எவ்வாறு கையாளலாம்? பொதுவாக மாணவர்களுக்கு இருக்கின்ற, அதாவது வந்து இந்த கட்டிலமை பருவத்தினர் பதின்ம பருவத்தினருக்கு பொதுவாக இந்த பிரச்சனை ஏற்படும். அது அவர்களுடைய உடலியல் ரீதியிலான ஹோமோன்களின் சுரப்புகளாலும் அவர்களுடைய வயது தொடர்பான விருத்தி அந்த அந்த பாலியல் தொடர்பான எதிர்ப்பால் கவர்ச்சிகள் பொதுவாக அப்படியான மாணவர்களுக்கு தோன்றுவது அது நிச்சயம். சிலர்கள் சொல்வார்கள் அது தோன்றாவிட்டால் பிரச்சனை என்று சொல்வார்கள், அது தோன்ற வேண்டும் அவ்வாறான ஒரு அன்பு காப்பு அதே மாதிரி எதிர்ப்பால் கவர்ச்சி பாலியல் உந்தல்கள் அந்த காலகட்டத்தில் அந்த மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு உடலியல் ரீதியான ஒரு வளர்ச்சி, அது ஹோமோனோடு சம்மந்தப்பட்டது. இந்த டீனேஜ் அதாவது இந்த இப்படியான பருவத்தினுடைய சில மாணவர்களுக்கு 10 வயதிலே ஆரம்பித்துவிடும். பொதுவாக முன்கட்டிலமை பருவமான இந்த 9-10 வயதிலே ஆரம்பித்து விடும். பொதுவாக இன்று பேசப்படுகின்றது 13-19 வயதிலேயே டீனேஜ் பருவத்தினர் பதின்ம பருவத்தினருக்கு முக்கியமாக இந்த காதல் பயப்படுவது எதிர்ப்பால் கவர்ச்சி ஏற்படுகின்ற போது முக்கியமாக பெற்றோர்களும் அது சார்ந்த அதாவது பாடசாலையின் சார்ந்த சூழலும் இவர்களுக்கு முக்கியமாக இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நீங்கள் சொன்னது போன்று நாங்கள் முதலாவது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான சில அதனை நீ நல்ல விடயம் செய்திருக்கின்ற இதை தொடர்ந்து நீ பின்பற்று என்று சொல்வதல்ல, அதனை முகாமைத்துவம் செய்யலாம். அதனை செய்வதற்கான சில யுக்திகள் இருக்கின்றது, எவ்வாறு கையாள்வது, எவ்வாறான பிள்ளைகள் காதல் வயப்பட்ட போது நாங்கள் எவ்வாறு முகாமைப்படுத்தலாம், எவ்வாறு அந்த பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பு அரவணைப்பை வழங்கலாம். முக்கியமாக பெற்றோர்களானவர்கள் என்ன செய்வன் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், இவ்வாறு காதல் வயப்பட்ட போதுதான் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றோம், நீ அவ்வாறு செய்யாது, நான் அப்படி செய்யாது இப்படி செய்யாது என்று சொல்லி அவர்களை மட்டம் தட்டி என்ன செய்கின்றார்கள், அவர்கள் மனவேதனை படுத்துகின்றார்கள். ஆனால் அதுவல்ல,
அதற்கு முன்னமே சிறு பராயத்திலிருந்து நாங்கள் அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். பொதுவாக வீட்டிலே ஒரு 3 நாளைக்கு 1 நாள் அல்லது ஒரு கிழமைக்கு 1 நாள் ஒரு 15 நிமிடம் பெற்றோரான தாயோ தகப்பனோ அந்த பிள்ளையினுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக திறந்த கேள்விகளுடன் அவர்களுடன் கதைப்பது. இவ்வாறு கதைக்கின்ற போது தொடர்ந்து கதைத்து வர அதாவது தொடர்பாடல் செய்கின்ற போது என்ன செய்கின்றதால் இவ்வாறு காதல் வயப்பட்ட பிரச்சனைகள் எதிர்பால் கவர்ச்சிகள் அல்லது வேறு வேறு வகையான ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது அந்த தாய் தகப்பனிடம் அந்த பிள்ளை வெட்கப்படாமல் சொல்லுகின்றது. நாங்கள் என்ன செய்கின்றோம், பொதுவாக இந்த டீனேஜ் பருவத்தில் ஏற்படுகின்ற இந்த காதல் வயப்பட்ட அந்த பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், மறைத்து விடுகின்றார்கள். இது தாய்க்கு பிடிக்குமோ தந்தைக்கு பிடிக்குமோ என்று அவர்களுக்கு தெரியாது, மறைத்து விடுகிறனால் இது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கல்வி கூட பாதிக்கப்படுகின்றது. என்றாலும் அந்த குழந்தைகளை நாங்கள் என்ன செய்யலாம், இது உன்னுடைய அவ்வாறு சொல்லுகின்ற குழந்தைகளுடன் நாங்கள் சொல்லலாம், இது உன்னுடைய வயதோடு தொடர்பான பிரச்சனை, எங்களுக்கும் அது ஏற்பட்டிருக்கின்றது, அந்த காலத்தில் நாங்களும் இவ்வாறான பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கின்றோம், இதனை நீங்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும், கூடுதலாக அந்த பிள்ளைகளிடம் நல்ல மியூசிக் இயலுமாக இருக்கும், நல்ல சித்திரம் வரையக்கூடிய ஆற்றல் இருக்கும், நல்ல பாடல் பாடக்கூடிய ஆற்றல் இருக்கும், வேறு வகையான எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அதாவது வந்து வேறு வகையான செயற்பாடுகளில் ஆர்வம் கூடுதலாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களில் அந்த குழந்தைகளை அதற்கு நாங்கள் என்ன செய்வது, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனை அந்த விடயங்களை ஈடுபடுத்தலாம். அதே போன்று இவ்வாறான மாணவர்கள் இப்படியான சிறுவர்கள் இவ்வாறான காதல் வயப்பட்ட பிரச்சனை ஈடுபடுகின்ற போது நாங்கள் அது தொடர்பாக அவர்களிடம் வினவலாம், யாருடன் இவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது உங்களிடம், நீங்கள் வீட்டுக்கு கூட்டி வர வேண்டுமா, அந்த நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் அல்லது எனக்கு அதை அறிமுகப்படுத்த வேண்டும், அதன் காரணமாக பெற்றோர்கள் சொல்லணும் இது வயது தொடர்பான பிரச்சனை, இலகுவாக விட்டுவிட வேண்டும். இதனை நாங்கள் கடினமாக எடுத்து நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய், நான் உன்னிடம் வைத்த அன்புக்கு நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று நினைச்சு அதிகமாக பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகின்ற போது இன்னும் அந்த வீட்டிலே அதாவது தங்கள் உடன்பிறப்புகளுக்கு மத்தியிலே சொல்லுவது அந்த பிள்ளையினுடைய அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவது, அதே போன்று பாடசாலை வகுப்பறையிலே அதனை பற்றி புதாகரமாக பேசுவது, இவ்வாறு பேசுகின்ற போது என்ன செய்கின்றது, பிள்ளைகளுடைய அந்த பிரச்சனை தீராது, அந்த பிரச்சனை என்ன செய்யுது, அது நீடித்து செல்கின்றது, கற்றலில் கூட பின்னடைந்து செல்கின்றது. இவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் கையாளுகின்ற போது முக்கியமாக அவர்களுக்கு இது வயது தொடர்பான பிரச்சனை என்று சொல்ல வேண்டும். இதன் மூலமாக அவர் கற்றுக்கொள்கின்றார்கள், என்ன கற்றுக்கொள்கின்றார்கள், எவ்வாறு அன்பு செலுத்துவது, எவ்வாறு தங்களுடைய உடலியல் தேவைகள், எவ்வாறு எங்களுடைய ஹோமோன்கள் சுரப்பதன் காரணமாக எங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், உடலியல் மாற்றங்கள் என்பதை எங்களுக்குரிய சுய மதிப்பீடு என்ன, உடலியல் ரீதியிலான எங்களுடைய இமேஜ் எவ்வாறு எங்களுக்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள், எங்களை பாராட்டுகின்றார்கள் எவ்வாறு, மனவெளிச்சி ரீதியான பிரச்சனைகள், கோபம், அன்பு, இது தொடர்பாக அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். இவ்வாறு கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இது ஏற்படுகின்ற போது நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த கற்றுக்கொள்வதை நாங்கள் அவ்வாறே கற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். அதனை நாங்கள் முடக்குகின்ற போது அவர்களுக்கு அன்பு செலுத்துவது எவ்வாறு என்று தெரியாது, அதே போன்று எவ்வாறு பிரச்சனைகளின் போது அந்த பிரச்சனைகளை கைவாழ்வதற்கான யுக்திகள் தெரியாது, அதே போன்று ஒரு பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு மற்றவர்களிடம் கலந்துரையாடுவது என்று தெரியாது, அதே போன்று பெற்றோரும் கூட பிள்ளைகள் இவ்வாறான பிரச்சனைகள் ஈடுபட்டால் அதற்கு நாங்கள் எவ்வாறு அவர்களுடன் இணைந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதென்பதற்கான ஆயத்தம் கூட இல்லாமல் போகின்றது. உண்மை, நீங்கள் சொன்னது போல் சில வழிகளிலே மிகப்பெரிய வார்த்தை பிரயோகங்களை பெற்றோர்கள் பயன்படுத்துவார்கள். மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டாய், இப்படி செய்கிறதா, உன்னை இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தன், இவ்வளவு சொல்லி கொடுத்து சொல்லியெல்லாம் வளர்த்தன், இவ்வளவு செலவு செய்திருப்பன் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய வார்த்தைகள் அதுகளே, அந்த வார்த்தைகளே மாணவர்களுக்கு மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சொன்னது போல் இதை ஏற்றுக்கொண்டதை முகாமைப்படுத்த வேண்டும், அதுதான் மிகவும் முக்கியமான விடயம். நேர்களை இதை பார்த்து கொண்டிருப்பார்கள், உங்களுக்கும் இதையிலும் பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால், இவ்வாறான மன உளைச்சல் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், உங்களை இனங்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய மன உளைச்சலை சொல்லி அதற்கான ஒரு தேர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு மாணவனும் மன உளைச்சலோடு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது, அது கல்வி சார்ந்த உளைச்சலாக இருக்கலாம், காதல் உளைச்சலாக இருக்கலாம், வீட்டிலே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் நாங்கள் தீர்வு செய்தால்தான் படிப்பதற்கான ஒரு மனநிலை வரும். பெரும்பாலும் அஸ்வின் அவர்களே, இப்பொழுது மாணவர்களுக்கு சுமைகள் கூட, குடும்ப சுமைகளே கூட, கணக்கு விடயங்களை யோசிக்கிறார்கள், நாங்கள் படிக்காது, படிப்பு மட்டும்தான் உன்னுடைய தொழில், இப்பொழுது எல்லா விடயத்தையும் சிந்திக்கின்ற பொழுது படிப்பு சில வழிகள் வராது. நீங்கள் சொன்னது ஒரு விடயம் ஞாபகம் வர்றது, அவமானப்படுத்துகின்ற ஒரு தன்மை, மற்றவர்களுக்கு முன்னால் சொல்லி காட்டுகின்ற ஒரு தன்மை பெற்றோர்களுக்கு இருக்கிறது, இவன் இப்படி செய்து விட்டான் இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது வெக்கம் வருகிறது. இந்த ஒரு செயற்பாட்டை பாடசாலையில் கூட ஆசிரியர்கள் செய்வார்கள், ஏதேனும் ஒரு பிழை விட்டால் அந்த மாணவனை இன்னும் ஒரு ஆசிரியருக்கு இவன் இந்த பிழை விட்டான் அல்லது இந்த பாடத்தில் இவனுக்கு குறைவான மார்க்ஸ், அந்த மாணவனுடைய பல இனத்தை பரகசியப்படுத்துவது, ஆக்களுக்கு முன்னால் ஏசுவது பிற்றிய அளவு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் படிக்கிற காலகட்டத்திலே என்னை நடு கிரவுண்டிலே முட்டுக்காலே விட்டிருக்கார்கள், அது இன்று வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பெரிய விடயமல்ல சொல்கிறேன், ஏன்னா இதை செய்கின்ற பொழுது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தாதா,
மாணவர்களுக்கு? நிச்சயமாக ஆசிரியர்கள் பாடசாலை சூழலிலே பிள்ளைகளுடைய கற்றல் சார் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்றவோ அது சரியான முறையில் முகாமைத்துவம் செய்ய வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், பொதுவாக நான் ஒரு உதாரணம் என்று சொல்லலாம் என்று நினைக்கின்ற ஒரு கேஸ் ஸ்டடி என்று சொல்லலாம். ஒரு மாணவனே ஒரு ஆசிரியர் என்ன செய்திருக்கின்றார், வகுப்பறையிலே குழப்பம் செய்கின்ற மாணவன், அடிக்கடி குழப்பம் செய்வது. இவர் என்ன செய்தார், ஒரு நாள் என்னிடம் வந்து கேட்டார், இவர் சொல்லான குழப்படியாக இருக்கின்றார், தகாத வார்த்தைகளை பேசுகின்றார், இவர் மற்ற மாணவர்களையும் குழப்புகின்றால், என்னுடைய மேலதிகமாக இவரை கற்பதற்கு என்னால் வேறு மாணவர்களுடன் கற்றல் நடவடிக்கை ஈடுபடாமல் இருக்க முடியுது, முடியாமல் இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்ற வகுப்பறை சூழலிலே முகாமைத்துவம் செய்வது என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், அந்த மாணவரிடம் காணப்படுகின்ற நல்ல திறமைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், சொல்லி காட்டுங்கள். அவர் என்ன செய்தார், நான் என்ன அவருடைய நான் சொன்னேன், இனிமேல் நீங்கள் என்ன செய்ய, பாடசாலை உங்களோட வகுப்பறையில் ஒவ்வொரு மாணவனையும் ஒவ்வொரு கிழமை அவருடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து என்ன செய்வது, ஒரு பிரிஸ்டல் போர்ட் அதிலே வைத்து இந்த மாணவர் இந்த கிழமை வகுப்பறையை சுத்தமாக்குவதில் மிக ஈடுபாடுடன் ஈடுபட்டார், இந்த மாணவர் மற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டலாக நான் பாடசாலை ஆசிரியர் இல்லாத போது என்ன செய்தார், வகுப்பறையை அமைதியாக வைத்திருந்தார். இப்படி அவர்களை பாராட்டுவது, நாங்கள் பிள்ளைகளை வந்து கொச்சைப்படுத்துவது, பிள்ளைகளுக்கு தேவையற்ற ஊக்கப்படுத்த அந்த தகாத முறையிலே அவர்களை தட்டி விடுவதை விட நாங்கள் என்ன செய்யலாம், அவர்களிடம் காணப்படுகின்ற நல்ல திறமைகளை முன்னுக்கு கொண்டு வருவது. சில மாணவர்கள் நான் சொன்னது போன்ற இவ்வாறான செயற்பாடுகள் செய்கின்ற போது அந்த மாணவன் என்ன செய்கிறார், என்னிடம் இப்படி இருக்கின்றதா, என்ன இந்த ஆசிரியர் இவ்வாறு கணக்கிட்டு கொண்டிருக்கிறாரு, இவ்வாறு என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றாரு, அதன் காரணமாக நான் நன்றாக இருக்க வேண்டும். இனி அவர் என்ன செய்யணும், அந்த ஆசிரியர் மீண்டும் அந்த மாணவனை அழைத்து தனிமையிலே கதைக்கின்றார், உன்னிடம் நிறைய திறமைகள் காணப்படுகின்ற, பார் நீ உன்னுடைய இந்த கிழமை நீ இந்த மற்ற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றாய் என்று தனிமையில் அந்த மாணவனை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துகின்ற போதும் அந்த மாணவன் எனக்குள்ளே ஏதோ மறைந்திருக்கின்றது என்ற அந்த உணர்வு ஏற்படுகின்றது. அவனும் என்ன செய்கிறான், கற்பதற்கான ஆயத்தத்துடன் இருக்கின்றான். ஆனால் இதே விஷயத்தை நாங்கள் மற்ற ஒப்பார் குழுக்களுக்கு முன்னால் பிள்ளைகளை மட்டம் தட்டுவது என்பது அவர்களுக்கு வாழ்நாள் புறம் மறக்காமல் இருக்கும். அதே போன்று கல்வியிலே பின்னடைவதற்கும் மாணவர்கள் தங்களுடைய அச்சீவ்மெண்ட் அதாவது வந்து தங்களுடைய அடைவுகளை சரியான முறையிலே முன்னுக்கு கொண்டு வராமல் இருப்பதற்கும் இவ்வாறான மற்றவர்கள் முன் தாழ்மைப்படுத்துவது, அதே போன்று கம்பேரிசன் அதாவது மற்றவர்களோட வந்து ஒப்பிடுவது, நான் படிக்கின்ற பிள்ளையை பார் இவ்வாறு படிக்கின்றது, அவனை பார் இவ்வாறு செய்கின்றான், இவரை இவ்வாறு செய்கின்றது, மற்றது மட்டம் தட்டுவது. ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறுபட்ட ஆளுமை வெவ்வேறுபட்ட குணாதிசயங்களை உடையவர். உண்மையாகவே நான் படிக்கிற காலத்திலேயே நான் மிகப்பெரிய கடைநிலை மாணவன், 9ஆம் வகுப்பறை கடைநிலை மாணவன். 10ஆம் வகுப்புக்கு நான் போகின்ற பொழுது ஒரு புதிதாக அந்த பாடசாலைக்கு ஒரு ஆசிரியர் வந்தார், புதிதாக வந்திருந்தார், என்னை பற்றி தெரியாத ஒரு ஆசிரியர். ஆனால் ஏதோ காரணத்தினால் அந்த ஆசிரியர் தொடர்ச்சியாகவே என்னை பெருமையாகவே கருத்திட்டு இருந்தார், என்னை வகுப்பை மானிட்டராக போட்டார், அதே நேரத்திலே ஏதாவது பாடம் வாசிக்க வேண்டுமாக இருந்தால் எழுப்பியிருந்து வாசிப்பார், எல்லோருக்கும் முன்னால் மிகப்பெரிய அறிவாளி அப்பா அவன் வாசிக்கிறத பாருங்கன்ட்டு என்னை அறியாத என்னட்ட இல்லாத மிகப்பெரிய குணாதிசயங்கள்லாம் சொல்லி பெருமைப்படுத்தினார். இப்பொழுது மற்ற மாணவர்கள் தான் கொஞ்சம் அசூசிப்பட்டார்கள், என்னடா இது டீச்சர் சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு எல்லா வார்த்தைகளையும் தெரிவிக்கிறார்கள் என்று. எனக்கு அது பெரிய கவலையாக போய்விட்டது, இந்த டீச்சர் அவமானப்படக்கூடாது என்பதற்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியது. அதை போன்று நானும் ஒரு உதாரணம் சொல்லலாம் என்றால், ஒரு பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் உள நெருக்கீட்டுக்குள்ளாகி உளவளத்துணைக்காக வருகை தந்தது. ஆசிரியை நான் அந்த காலகட்டத்தில் ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்திலே நான் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய பிரச்சனைகள் இவ்வாறு இருக்கின்றது முறைப்பட்டு தன் அழுது சொல்லி கொண்டிருந்தார். காரணம் என்னவென்று பார்த்தால், அவர் சொல்லுங்கன்னா என்னுடைய தொலைபேசியிலே நிறைய வைத்தியத்துறை அதாவது இலங்கையிலே பிரபல்யமான முன்னணி வைத்தியசாலைகளில் கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் என்னிடம் கற்ற மாணவர்கள் இன்றும் கூட என்னை அடிக்கடி ஒவ்வொரு தினங்களுக்கும் என்னுடைய பிறந்த நாள் என்னுடைய முக்கியமான பெருநாள் தினங்கள் திருவிழாக்களில் அவர்கள் என்னை வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களை நான் உருவாக்கினேன். அந்த ஆசிரியை கடைபிடித்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அவர் 10ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு விஞ்ஞானம் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர். அவர் என்ன, 10ஆம் ஆண்டு விஞ்ஞானம் கற்கின்ற போது சில மாணவர்களை அடையாளம் காணுகின்றார். அடையாளம் கண்டு என்ன செய்கின்றார், அவனிடம் அந்த திறமை இருந்ததோ இல்லையோ அவனிடம் இருக்கின்ற சில முன் வருவதற்கான சில ஊக்கப்படுத்தல் காரணிகளை அடையாளம் கண்டு என்ன செய்கின்றார், அந்த ஆசிரியை பெற்றோர்களிடம் கலந்துரையாடுகின்றார், உங்களுடைய மாணவன் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியனாக வர முடியும், அதே போன்று ஒரு விஞ்ஞானியாக வர முடியும், அந்த உரிய கிரியேட் அதாவது வந்து வினைத்திறனான ஆற்றல் உங்கள் மாணவனிடம் காணப்படுகின்றது, நீங்கள் அவனை கவனியுங்கள், அவனை உற்சாகப்படுத்துங்கள் என்று கூறிய வார்த்தை.
இவ்வாறான ஆசிரியர்கள் அந்த ஆசிரியை அவ்வாறு ஊக்கப்படுத்தியதன் காரணமாகத்தான் அந்த மாணவர்கள் இன்றும் கூட இலங்கையிலே பிரபல்யமான வைத்தியசாலைகளில் முன்னணி சிறந்த ஒரு வைத்தியராக இருக்கின்றார்கள். 10ஆம் ஆண்டிலேயே வைத்தியர்களை இனம் கண்டு விட்டார். இவ்வாறு ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள், பாடசாலை சூழலில் இன்னொரு விடயம் இருக்கின்றது, முதலாவது வருகின்ற மாணவனை மாத்திரமே அந்த ஆசிரியர் எல்லாவற்றுக்கும் அழைப்பது, அவனைத்தான் உயர்த்தி பேசுவது. முக்கியமாக அதை விட நாங்கள் பார்க்க வேண்டும், ஒரு கணித பாடத்தில் தொடர்ந்து 10 மார்க்ஸ் எடுக்கின்ற ஒரு மாணவன், புள்ளியை பெறுகின்ற மாணவன், அடுத்த 2வது தவணையில் அவன் 15 எடுத்து விட்டான் என்றால் அதுதான் அவனுடைய திறமை. முதலாவது வருகின்ற மாணவன் 80 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றான், தொடர்ந்து ஒவ்வொரு பரீட்சையிலும் 80 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றான். ஆக அதே வகுப்பறையில் இருக்கின்ற ஒரு மாணவன் 20 எடுக்கின்றவன் 25 எடுக்கின்றான், 10 எடுக்கின்றவன் 15 எடுக்கின்றான். அந்த மாணவர்களை சரியாக இனங்கண்டு அந்த எடுத்த புள்ளிகளை வைத்து அவனை பாராட்டலாம். நீ பார், நீ ஏற்கனவே எடுத்த முதலாவது சாமனை பரீட்சையில் நீ எடுத்த புள்ளியை விட நீ 5 உயர்ந்திருக்கின்றது, ஆனால் உனக்கு முடியும், உன்னால் முடியும் என்ற ஒரு அந்த தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே எல்லோருமே சில ஆசிரியர்களை ஞாபகப்படுத்தியிருப்பார்கள். நன்றாக கல்வி கற்றவன் தன்னுடைய ஆசிரியரை ஞாபகப்படுத்த மாட்டான். எப்பொழுது ஒரு மாணவன் கடைநிலையிலே இருந்து அந்த கடைநிலை மாணவனை ஒரு வகையிலே ஒரு ஆசிரியர் வெளிப்படுத்தி இருப்பார், வழிகாட்டி இருப்பார், அந்த மாணவன் வாழ்க்கை பூராம அந்த ஆசிரியர் நினைத்துக் கொண்டிருப்பான். அதுதான் ஆசிரியருடைய மிகப்பெரிய சாதனை. அதே போன்று சில ஆசிரியர் இருக்கின்றார்கள். நான் ஒரு ஆசிரியை பார்த்தேன், கற்றல் சார்ந்த நடவடிக்கைகளை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற போது ஒரு ஆசிரியர் என்ன செய்கின்றார் என்றால், பாடத்தை ஆரம்பிக்கும் முன்னர் அந்த மாணவர்கள் என்ன செய்கிறார், ஒரு மெடிடேஷன், ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி, கண்களை எல்லாம் மூடி, நீங்கள் இன்று பாடசாலைக்கு வந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய மன அழுத்தம், உங்களுடைய மன பிரச்சனைகள் எல்லாம் இன்று நீங்கள் வெளியே தூக்கி எறிந்து விடுங்கள், இப்போது நீங்கள் கற்கப் போகின்றீர்கள் என்று அந்த மாணவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். இரண்டாவது என்ன செய்கிறார், அந்த ஆசிரியை படித்து முடிந்தவன் அச்சீவ் என்று சொல்வார். அதாவது வந்து அது மாணவர்கள் என்ன செய்கின்றார், கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் நான் உங்களுடைய வகுப்பறைக்குள் உள்நுழைகின்ற போது இருந்ததை விட நான் இப்பாறு பாடத்தை முடித்து விட்டேன், இப்போது உங்களிடம் மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்கள் என்ன, படித்த விடயம் என்னவென்ற போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கண்களை மூடி அந்த ஆசிரியை கற்பித்த விடயங்களை மீள ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றார்கள். அடுத்தது என்ன செய்கின்றார்கள், அந்த மாணவர்கள் செய்து முடிஞ்சவுடன் முன்னும் அந்த டீச்சருக்கு ஆசிரியைக்கு முன்னால் வந்து சொல்கிறார், நான் ஒரு விஞ்ஞானியாக போகின்றேன், நான் இப்படி செய்வேன், இந்த நாட்டுக்கு சேவை செய்வேன் அப்படி என்று ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய என்ன செய்கிறார், தங்களுடைய எதிர்கால இலட்சியத்தை பற்றி அங்கே உரையாடுகின்றார்கள். இவ்வாறு அந்த இலட்சிய கனவுகளை அடிக்கடி நாங்கள் சொல்லுகின்ற போது, அது எங்களுடைய மனதிலே நாங்கள் அதனை மீள சொல்லுகின்ற போது என்ன செய்யுது, அது ஆழ்மனதிற்குள் பதிகின்றது. அவ்வாறு பதிவதன் காரணமாகத்தான் என்ன செய்கின்றது, அங்கே அவன் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாணவனாக மாறுகின்றான். உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம், என்னென்றால் இந்த மாணவர்களுக்கு பொதுவாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் எதிர்காலத்தில் என்னவாக போகின்றோம் என்பதை இன்று 10ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களோ 5ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் இன்னும் ஒரு 10 வருடம் 15 வருடத்தில் நான் என்னவாக போகின்றேன் என்பதை இன்று கூட கற்பனை கண்டு வருகின்றது, கற்பனை கொண்டு வருவது. என்னை பாராட்டுகின்றார்கள், நான் எல்லா பாடங்களிலும் ஏன் சித்தி எடுத்திருக்கின்றேன், இன்று என்ன இந்த பாடசாலை போற என்னுடைய கதை தான் கதைக்கின்றார்கள், என்னை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள், எனக்கு மாலை சூடுவிக்கின்றார்கள், எனக்கு பரிசளிக்கின்றார்கள். இவ்வாறு அந்த மாணவன் நினைக்கின்ற போது என்ன செய்ய, அது ஆழ்மனதிலே பதிகின்றது. அந்த ஆழ்மனதில் பதிகின்ற போது என்ன செய்கின்றது என்றால், மீண்டும் அந்த மாணவனை உற்சாகப்படுத்துகின்றது, நீ படி, நீ சாதிக்கக்கூடியவன். இதே நிலைமை பெற்றோர்களுக்கும் காணப்படுவேன், பிள்ளை என்னவாக போகின்றது என்ற இலட்சிய கனவு பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும். அது தொடர்பாக மோட்டிவேட், அதை ஊக்கப்படுத்துவது, நீ ஒரு சிறந்த ஒரு பொறியியலாளராக வேண்டும், சிறந்த ஒரு கணக்காளராக வேண்டும், விஞ்ஞானியாக வேண்டும், நீ ஒரு விமானியாக வேண்டும், அதற்கு உன்னை தயார்படுத்துவதற்கு நீ பல நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்ற உற்சாக வார்த்தைகளை அடிக்கடி நாங்கள் சொல்ல வேண்டும். தட்டி கழிப்பதை விட தட்டி கொடுத்தல் மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. இந்த உளவியல் விடயங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்வதை விட மாணவர்களை கல்வி கற்பிக்கின்ற ஆசிரிய சமூகம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், மாணவர்களை வளர்க்கின்ற பொறுப்பிருக்கின்ற பெற்றோர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நீங்கள் சொன்னது போல் இந்த சின்ன வயதிலேயே அவர்கள் விடுகின்ற, அவர்கள் பிழை விடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது, அதுதான் மாணவ பருவம். ஆனால் இந்த மாதிரி உளவியல் ரீதியாக ஆரோக்கியமான தட்டி கொடுக்கின்ற சில வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அவன் உயிர்ப்பு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேர்களே அழைப்பை ஏற்படுத்துங்கள். 2838-5-8 2838-4-1-9 சில பாடசாலைக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அல்லது சில ஆசிரியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நீங்கள் தட்டி சென்றீர்கள் அந்த விடயத்தை சொன்னீர்கள். ஒரே மாணவர்களைத்தான் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துது, அது சில வழிகளில் பேச்சு போட்டியாக இருந்தா என்ன, பன்னிசை போட்டியாக இருந்தா என்ன, ஏதாவது பாடசாலையிலேயே ஆரோக்கியமான விடயமாக இருந்த, நீ வா நீ வா நீ வா, தனக்கு யார் வசதியோ
தன்னுடைய அந்த ஆசிரியர் தனக்கு எந்த மாணவர் வசதியாக இருக்கிறானோ அந்த அந்த மாணவரைத்தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவார். அது எந்த அளவு மற்ற மாணவர்களை தாக்குது என்று அவர் உணர்ந்து கொள்வதில்லை. எத்தனையோ பெற்றோர்கள் சொல்லியிருக்கார்கள், எந்த பிள்ளைக்கு ஆசை ஆனால் டீச்சர் பயன்படுத்துறதில்லை. திறமை இல்லாத பிள்ளையே திறமையை கொண்டு வருவது தான் ஆசிரியர் பண்பு. நிச்சயமாக நீங்கள் அண்மையில் ஒரு சம்பவம் நடைபெற்றது, ஒரு மாணவன் உளநெருக்கீட்டுக்குள்ளாகி அந்த பாடசாலைக்கு நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். என்ன காரணம் நடந்துகின்ற போது ஒரு பொதுவான ஒரு பரி இந்த போட்டி ஒன்று நடைபெற்றிருக்கிறது அந்த பாடசாலையில். அந்த போட்டியிலே என்ன செய்கின்றார்கள், பாடக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் ஒவ்வொரு திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய மாணவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அந் ஒரு மாணவன் என்ன செய்ய அந்த என்னுடைய அந்த மாணவன் என்ன செய்திருக்கிறார், ஒரு கவிதை போட்டிக்கு ஒரு கவிதை ஒன்றை எழுதி சென்றிருக்கின்றார். அந்த ஆசிரியர் என்ன செய்கின்றார், பொறுப்பான ஆசிரியர் இந்த இதிலே வந்து கவிதையை எடுத்து என்ன செய்கின்றார், அந்த மாணவனுடைய கவிதையை எடுத்து வாசித்திருக்கின்றார். வாசித்து விட்டு சொல்லிக்கின்றார், இன்றைய போட்டியிலே வந்து இந்த கவிதை போட்டி அல்ல இல்லை, இதில் வந்து முக்கியமாக கட்டுரை ஏனைய போட்டிகளுக்கு கவிதைக்கான இடம் அல்ல என்று அந்த மாணவனை சொல்லியிருக்கின்றார். பாருங்கள், இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சில ஆசிரியர் இருக்கின்றார்கள், சில பாடசாலைகளில் அவ்வாறு இல்லாவிட்டாலும் அந்த கவிதை போட்டியை உருவாக்குவார்கள் மாணவர்களுக்காக வேண்டும். அது ஒரு ஊக்கப்படுத்தல், அவனை முன்னுக்கு கொண்டு வருவது. ஆனால் இன்று நாங்கள் அவ்வாறு அந்த கவிதைக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று ஒதுக்கினால் என்ன செய்யும், அவன் வாழ்நாள் பூரா இது எனக்கு தகுதி இல்லை. அவன் பல யோசனைகளை சொல் நான் கேட்டேன் அந்த மாணவனிடம். இவ்வாறு சொல்லுகின்ற போது உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொன்னது? நான் கேட்டபோது அவன் சொன்னான், இந்த என்னுடைய கவிதை பிடிக்கவில்லை போலும், என்ன கவிதை எழுத தெரியாது என்று அவர் நினைத்துவிட்டாரோ தெரியாது, நான் நினைச்சேன் நீங்கள் ஏன் அந்த இந்த தேர்வு குழுவிலே நீங்கள் இடம்பெறவில்லை, என்ன காரணம் என்று உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகின்றது? நான் நினைக்கின்றேன் அந்த கவிதை பிடிக்கவில்லை, எனக்கு கவிதை ஆற்றல் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அதே போன்று இந்த கவிதையினால் இது வந்து நான் எழுதியது சரியான ஒரு ஒழுங்குமுறை இல்லை என்று பல விடயங்களை சொல்கின்ற. பாருங்கள், இவ்வாறு மாணவர்கள் நாங்கள் நினைக்காத வகையிலே நினைக்கக்கூடும். நாங்கள் நினைத்திருக்கின்றோம் இது ஒரு போட்டி பரீட்சை, இது பரீட்சைக்கு முகம் கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அல்ல என்று ஒதுக்கிவிடுகின்றோம். ஆனால் அந்த மாணவிடம் பல கேள்விகளை உள்ளுணர்வுடன் என்ன செய்கின்றது தோன்றுகின்றது. தோன்றுவன் காரணமாக அவனுக்கு அந்த ஆற்றல் இருந்தாலும் என்ன செய்கின்றான், இல்லாமல் ஆற்றலை விட்டு அவன் என்ன செய்கின்றான், பின் செல்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்பொழுது அழைப்பில் ஒருவர் இருக்கிறார். வணக்கம். 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 வணக்கம், சொல்லுங்க ஐயா. முதலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்காக சக்தி நிறுவனத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த சந்தர்ப்பத்திலே ஆலோசகராக உளவள துணையாளராக கலந்து கொண்டிருக்கின்ற அஸ்வின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாடசாலையிலே ஒரு மாணவி நான் அவதானிக்கின்றேன். அவருடைய கல்வி நடவடிக்கையில் மிகவும் ஆர்வமாக கற்கக்கூடிய ஒருவர், ஆனால் அவருடைய நடவடிக்கையில் ஹைப்பர் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கிறது. ஒரு இடத்திலே ஒரு இரண்டு நிமிடம் இருக்க மாட்டார், அவசரமாக செல்லக்கூடிய மனோபாவம். அவருடைய மனநிலைமை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அவசரமான ஒரு நிலைமையாக காணப்படுகிறது. இதனால் அவருடைய ஒரு கன்சென்ட்ரேட் பண்ணுவது இந்த பாடத்தை கவனிப்பது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இப்படியான மாணவர்களை கையாளுவது எப்படி, இது எந்த காரணத்தினால் ஏற்படுகிறது, இவர்களுக்கான ஆலோசனைகள் அல்லது ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் ஐயா? நீங்கள் ஒரு ஆசிரியராக கடமையாற்றுகிறீர்களா? ஓ, நான் ஆசிரியராக கடமையாற்றிருந்தேன், ஆனால் தற்பொழுது வேறொரு துறையில் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய தெரிந்த ஒரு மாணவன் இவ்வாறான ஒரு நடத்தை காட்டுகின்றார். நன்றி, நன்றி, நன்றி. ஆசிரியர் அழைப்பை ஏற்படுத்தியமைக்கு ஒரு அக்கறை உள்ள ஆசிரியருடைய ஒரு எதிர்பார்ப்பு. மேலே நல்ல ஒரு கேள்வி. பொதுவாக சகல பாடசாலைகளையும் இவ்வாறான மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஏடிஹெச்டி என்று சொல்லலாம், ஹைப்பர் ஆக்டிவ் என்று சொல்லலாம், அதாவது உயர்ந்த செயற்பாடு, அதாவது டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் என்று சொல்லலாம், அதாவது மீள அவர்கள் என்ன ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். அங்கும் இங்கும் ஆசிரியர் சொன்னபோது அங்கும் இங்கும் ஓடுவார், சரியான ஒரு கவனம் குறைவாக இருக்கும். இதே நிலைமை இவ்வாறான மாணவர்கள் காணப்படுகின்றது. பொதுவாக நாங்கள் இதனை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம், மருத்துவ ரீதியிலான ஆலோசனைகளை கட்டாயம் பெற வேண்டும் சைக்காட்ரிஸ்ட். அதே போன்று மருத்துவ ரீதியிலான ஆலோசனைகளை பெற்று அவ்வாறு இல்லாவிடில் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஒரு சைக்கோ தெரப்பிஸ்ட், அதாவது வந்து உள சிகிச்சை நிபுணர்கள், அதே போன்று கிளினிக்கல் சைக்கோலஜிஸ்ட், அதே போன்று சைக்கோ தெரப்பி இந்த தெரப்பியூட்டிக்கலை, அதாவது சிகிச்சைசார் ரீதியிலே உளவியல் தலையீடு செய்கின்ற நிபுணர்களை சந்தித்து இதற்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனோடு நாங்கள் அவர் கேட்டிருந்தால் என்ன செய்யலாம் என்று பரிகாரத்தை கேட்டிருந்தால், முக்கியமாக இவ்வாறான மாணவர்களை நாங்கள் சில பாடசாலையில் என்ன செய்வது, ஸ்பெஷல் எடியூகேஷன் என்று ஒதுக்குவது. ஆனால் மிக முக்கியமான கவனத்தில் செல்ல வேண்டும்,
இன்று நாங்கள் பேசப்படுகின்ற இந்த ஐன்ஸ்டீன் அதே போன்று இந்த தோமஸ் அல்வா எடிசன் கூட இவ்வாறான சில சில குணங்குறிகளுடன் காணப்பட்டுதான் இன்று நாங்கள் பேசப்படுகின்ற முன்னணி விஞ்ஞானிகளாக உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறான மாணவர்களை நாங்கள் என்ன செய்யணும், ஸ்பெஷல் எடுக்கேஷன் அதாவது விசேட கல்வி முறைகளுக்கு உள்ளாக்குகின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை நாங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. ஏனென்றால் இவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை ஒரு இடத்தில் இருப்பது பிரச்சனை, அங்கும் ஓடுவார்கள், கவனக்குறைவு இருக்கும். இதனை நாங்கள் என்ன செய்யலாம், மெதுமெதுவாக வயது போக போக அவர்களுக்கு சரியாக வரும். ஆனால் முக்கியமாக பாடசாலை நிறுவனத்தில் உள்ளவர்களும் அதே போல வீட்டில் உள்ள பெற்றோர்கள் இவ்வாறான பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், உணவு பழக்க வழக்க முறைகளில் கையாளும். ஒரு மருத்துவரை அணுகினால் அவர் சொல்லுவார், இவ்வாறான நிலைமைகள் உள்ள மாணவர்களுக்கு நாங்கள் என்னென்ன வகையான உணவுகளை கொடுக்கலாம், என்னென்ன வகையான ஆக்டிவிட்டீஸ்களை கொடுக்கலாம். அதே போன்று அந்த தாயிடம் நாங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று எடுக்கலாம், இவர் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எத்தனை எந்தெந்த நேரத்தில் இவ்வாறு செயற்படுகின்றார், இவருடைய என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது, இவருடைய காணப்படுகின்ற விசேட திறமைகள் என்ன. இவ்வாறான பிள்ளைகளிடம் விசேட திறமைகள் இருக்கும். அதாவது சில பொருட்களை உடைத்து அந்த பொருட்களிலிருந்து சில காரை என்ன செய்வார், உடைத்து அதுக்குள்ளே இருக்கின்ற பேட்டரியை கலட்டி இல்லாது ஏதாவது ஒரு மோட்டரை கலட்டி என்ன செய்வார், வேறு பொருட்களை உருவாக்குவார்கள். அவ்வாறான திறன்கள் காணப்படும். இவ்வாறான விசேட திறமைகள் காணப்படுகின்ற போது அதற்குரிய சந்தர்ப்பங்களை எதிர்காலத்தில் நாங்கள் இவர்களை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்போம் என்றால் நிச்சயமாக அவர்கள் இன்னும் பல திறமைசாலிகளாக மாறுவதற்கான சந்தர்ப்பம். சீருடைகள் சீராக எல்லோருக்கும் இருக்க வேண்டும், இதுதானே எண்ணப்பாங்க. ஆனால் சீரான ஒரு சமூகத்தை நாங்கள் கொடுக்காமல் விடுகின்ற பொழுது பிள்ளைகள் சீருடையிலே ஒரு மாதிரி இருந்தாலும் மற்ற விடயங்களிலே பிள்ளைகளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது தானே, அது எவ்வளவு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. இது ஒரு உதாரணம் இருக்கிறது திரு அஸ்வின் அவர்களே, உண்மையாகவே நடந்த ஒரு விடயம். நான் ஒரு பெற்றோடு பேசுகின்ற பொழுது சொன்ன விடயம், ஒரு பிரபல்யமான ஒரு பெண்கள் பாடசாலை, அந்த பெண்கள் பாடசாலையிலே எல்லா பெண்களும் வந்து வயதுக்கு வந்து விட்டார்கள், அவர்களுக்கு பூ பெய்து விட்டார்கள், அவர்களுக்கு பூ புனித நீராட்டு விழா மிகப்பெரிய விமர்சையாக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது எங்கள் நாட்டிலே கொழும்பிலே தலைநகரில் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு அந்த குறிப்பிட்ட வயதிலே பெரிய பிள்ளையாக முடியவில்லை. அப்பொழுது அந்த மற்ற நண்பிகள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீ இன்னும் பெரிய பிள்ளையாக இல்லை என்று மிக அதிக அளவிலேயே மட்டம் தட்ட வழிகிட்டார்கள். இப்பொழுது ஒரு பிள்ளைக்கு பெரிய பிள்ளை ஆகிவிட்டார், பெரிய பிள்ளை ஆகிவிட்டு இந்த பிள்ளைகள் போய் சொல்லுது அந்த குடும்ப அந்த நண்பர்களுக்கு, நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன் என்று. ஆனால் சக நண்பர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது சொல்லுகிறார், என்னுடைய வீட்டில் நான் பெரிய பிள்ளை ஆன பொழுது நாங்கள் பெருசாக செஞ்சினாங்க, ஒரு 50 பேர் வந்தவே 100 பேர் வந்தவே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நாங்கள் செஞ்சினாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒன்று நடக்கலையே, அதனால் இந்த வீட்டில் 5-6 பேர் மட்டும்தான் இருந்தாங்க, நாங்கள் அப்படி செஞ்சிட்டோம் என்று. இப்போ அப்போவும் அவங்க நம்ப தயாரில்லை, இந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிட்டதாண்டு. அப்போ அந்த பிள்ளை தன்னுடைய அம்மாவுடன் சென்று முறப்பாடு செய்கிறது. அந்த அம்மா பிறகு இந்த சமூகத்துக்காக ஒரு 10 லட்சம் ரூபா செலவு செய்து அந்த பிள்ளைக்கு பூ புனித நீராட்டு விழாவை செய்கிறார். இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. இந்த இடத்திலே மன உளைச்சலுக்கு இந்த பிள்ளை உள்ளாகிறார். இந்த பிள்ளையினுடைய தாக்கத்தின் காரணமாக பெற்றோர்கள் தன்னிடம் இல்லாத இருக்கக்கூடிய காசை கூட கடன் எடுத்து இந்த வேலை செய்கிறார்கள். இந்த இடத்துல யார் குற்றவாளிகள், யாருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கு மனநிலை சரியில்லை? பொதுவாக இதை ஒரு சமூகம்தான் இதற்கு சரியான ஒரு படிப்பினை பெற வேண்டும். மற்றவர்கள் பிரச்சனைக்கு உட்பட்ட அந்த 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 சிறுமியை விட பெற்றோர்களை விட மற்றவர்கள், அதாவது இதைத்தான் நாங்கள் பாடசாலை கல்வி நிறுவனங்களில் ஏனைய அந்த சமூக கலங்களும் சோஷியல் ஸ்டிக்மா இவ்வாறு உருவாகின்றது. இவ்வாறு உருவாகின்ற போது என்ன செய்கின்றது என்றால் முக்கியமாக இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமைகள் அதிகரித்து செல்கின்றதே ஒழிய குறையுது. பொதுவாக சமூகம் விழிப்புணர்வு அடைய வேண்டும், பாடசாலை சமூகத்திற்கு தெரிய வேண்டும், நாங்கள் பாடசாலை சூழலிலே பிள்ளைகளுக்கு இவ்வாறான உளவியல் ரீதியிலான உளவியல் மறுப்புகள், அதே போன்று பிள்ளைகள் தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக இவ்வாறு செல்கின்றார் என்று. ஆனால் அந்த பாடசாலை நான் சில வகுப்பறையிலே விழிப்புணர்வு செய்வது மாணவர்கள் அந்த கல்வியையும் வாழ்க்கைக்கான கல்வியையும் ஊட்டுவது, அதே போன்று பிள்ளைகளுடைய விசேட வாழ்க்கை தேர்ச்சி என்ற ஒரு பாடம் இருக்கின்றது, அது பாடம் மாத்திரமாகத்தான் இருக்கின்றதை ஒழிய பரீட்சைக்கு நல்ல பெறுபேர்களை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கு இருக்கின்றதை ஒழிய அந்த வாழ்க்கை தேர்ச்சி சுவாதாரம் சுற்றாடல் என்ற பாடங்களில் பல சமூக விழிப்புணர்வு கருத்துக்கள் இருக்கின்றது. அதனை என்ன செய்யலாம் என்று இன்று நாங்கள் விரிவுரை செய்வதை விட குழுவாக மாணவர்களை குழுவாக இணைத்து அந்த மாணவர்களிடம் இருந்து இருக்கின்ற உள்ளுணர்வுகளை வெளியே கொண்டு வருவது. ஒரு 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 ஒயிட் ஷீட், அதாவது வந்து ஒரு பேப்பரை கொடுத்து அல்லது ஒரு பிரிஸ்டல் போர்டை கொடுத்து சொல்லலாம், நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கிற இது தொடர்பாக ஒரு சமூக பிரச்சனையை எடுத்து வரலாம், நீங்கள் சொன்ன மாதிரியான இவ்வாறான பிரச்சனையை எடுத்து இது தொடர்பாக உங்களுடைய குழுவினுடைய அபிப்பிராயம் என்ன. நான்கு குழுக்களை பிரித்து நாங்கள் இவ்வாறான தலைப்புகளை பற்றி பேசுகின்ற போது 40 மாணவர்கள் இருக்கின்ற போது 40 வகையான கருத்துக்கள் அங்கே வரும்.
வருகின்ற போது என்ன செய்கின்றார், அவர்களுக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. இவ்வாறான பிராக்டிக்கல், அதாவது பிரயோக ரீதியிலான செயற்பாடுகளை செய்கின்ற போது நிச்சயமாக சில பட்டப்பேர் பேசுகின்ற நிலைமை. ஏற்கனவே நான் சொன்னது போன்ற அந்த மாணவனுக்கு ஏற்பட்ட நீ ஒரு பெண் பிள்ளை என்று கொச்சைப்படுத்திய சம்பவங்கள், அதே போன்ற நீங்கள் சொன்னது போன்ற இந்த பிள்ளைக்கு பூப்பு செய்யவில்லை என்ற ஒரு ஏக்கம் ஒரு தயக்கம் ஏற்பட்டது. இவ்வாறான சமூக கலங்களை நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளாக எடுத்து செய்கின்ற போது நிச்சயமாக நல்ல ஒரு சமூக சூழலை உருவாக்கலாம். அதே போன்று சில ஆசிரியர் இருக்கின்றார்கள், சில வினைத்திறனான ஆசிரியர்கள், சில ஆசிரியர் இவ்வாறான சில யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள், நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தி நினைச்சுகின்றாலும் ஒரு வகுப்பறையிலே முதலாவது நாங்கள் அந்த வகுப்பறை ஒரு சிநேகபூர்வமான சூழலாக உருவாக்க வேண்டும். அந்த நாங்கள் இந்த ஒரு மனத்தியாலும் நாங்கள் இது தொடர்பாக நிறைய கதைத்தோம். அவ்வாறு சிநேகபூர்வமான சூழலை உருவாக்குகின்ற போது இங்கே தனியன், அதாவது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஒரு மாணவன் நினைச்சுகின்றான், அவனும் பயிற்சி பெறுகின்றான். அதே போல் அவன் சார்ந்த மற்றவர்களும் நினைச்சுகின்றார்கள், அவர்களுடைய மனப்பான்மை நடத்தைகளில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு வகுப்பறை சூழல் ஒன்று அங்கே உருவாக்கப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலைகளை நாங்கள் கட்டியெழுப்பதனூடாக ஒரு பாடசாலையில் 12ஆம் தரம் வரை இருக்கின்றதனால் ஒவ்வொரு வகுப்பையும் நாங்கள் இவ்வாறு பயிற்சி பெறுகின்ற போது அந்த பாடசாலை இவ்வாறான சமூகம் கலங்கம் தொடர்பான இவ்வாறு பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற ஆளுமை தொடர்பான குறைபாடுகளை அடையாளப்படுத்துவதிலிருந்து தவிர்ந்து ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்குகின்றார். இதற்கான ஒரு பரிசளிப்புகளை நாங்கள் செய்யலாம். முக்கியமாக நாங்கள் இன்று நினைச்சுகின்ற ஒரு 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 போட்டி பரீட்சையில் அல்லது ஒரு சித்தி அடைதல் நினைச்சுகின்றோம், பேனர் அடித்து அங்கே பெரிய பிரதிநிதிகளை கூப்பிட்டு பெரிய விளம்பரமாக நினைச்சுகின்றோம், பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதை விடுத்து நாங்கள் செய்யணும், அதையும் செய்யத்தான் வேண்டும் என்றாலும் கூட பாடசாலை வகுப்பறைகளில் காணப்படுகின்ற சில சில முக்கியமான நல்ல விடயங்களை எடுத்து பாராட்டி ஒரு பெரிய ஒரு மாணவ மன்றத்தில் அல்லது பாடசாலை அசம்பிளி அதாவது வந்து காலை ஆராதனை கூட்டங்களில் விசேட நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போது இவ்வாறான விடயங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி பாராட்டி அதற்கும் பரிசு கொடுப்பது. ஓட்ட வீரர், நீங்கள் தமிழ் தின போட்டியில் முதலிடம் பெற்றீர்கள், அந்த கலாச்சார போட்டியில் முதலிடம் பெற்று இரண்டாம் இடம் பெற்ற என்றதற்காக வேண்டி நாங்கள் பரிசு கொடுப்பதை விட இவ்வாறு மாணவர்களிடம் காணப்படுகின்ற சிறந்த ஆளுமைகள், நல்ல மனப்பான்மைகள், நல்ல புலக்காட்சிகளை அடையாளம் கண்டு அதற்கும் பரிசுகள் கொடுப்போம் என்றால் நிச்சயமாக அந்த ஆரோக்கியமான வகுப்பறை அதே மாதிரி அதே போன்று அந்த பாடசாலை ஆரோக்கியமான சூழலாக மாறுகின்றது. அந்த பாடசாலையை சார்ந்த அந்த கிராமமும் அந்த சூழலும் என்ன செய்கின்றது, அந்த அவ்வாறான ஒரு ஆளுமையுடைய மனித சமூகம் வளர்ச்சி அடைகின்றது. உண்மையாகவே திரு அஸ்வின் அவர்களே, இன்னும் பேசலாம் என்றால் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு மனக்கவலை இருந்தது, ஒரு பெற்றோருடைய பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஒரு பணச்செலவிலே ஒரு ஒரு பிறந்த நாளையோ அல்லது பூப்புனித நீராட்டு விழாவை செய்வதன் காரணமாக இன்னொரு தாய் தகப்பனுக்கு நியாயமே இல்லாத ஒரு சுமை ஏற்படுகிறது, வசதி இல்லை அவர்களுக்கு சுமை ஏற்படுகிறது. அவை நாங்கள் சீருடையிலே சமநிலையை பேணிவிட்டு இந்த இடத்திலே சமநிலை பேணாமல் இருக்கின்ற பொழுது பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. பல விடயங்கள் உண்மையாக பேசலாம். இறுதியாக இந்த மாணவர்கள் சமுதாயத்துக்காக என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறேன், இன்னும் ஒரு 30 செகண்ட் தான் இருக்கிறது, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். முக்கியமாக கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற மாணவர்கள், அவர்களை சார்ந்த ஆசிரியர்கள், அவர்களை அவர்களோடு ஒன்றித்து பயணிக்கின்ற பெற்றோர்கள், முக்கியமாக 3 பேரும் இதிலே முக்கியமான ஒரு வளம். அதாவது நாங்கள் மூலப்பொருளை நாங்கள் பாடசாலைக்கு அனுப்புகின்றோம், ஒரு முடிவு பொருளை பெறுவதற்காக வேண்டி முக்கியமாக நாங்கள் சமூகம் சார்ந்த ரீதியிலே இந்த பாடசாலைக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற நாங்கள் இவ்வளோ நேரமும் கதைத்த விடயங்களில் நாங்கள் காணப்படுகின்ற சில இன்னும் உங்களுக்கு சில விடயங்கள் தோன்றலாம். நாங்கள் கதைத்த விடயங்களில் இன்னும் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள், உங்களுக்கு நல்ல தகவல்கள் உங்களுக்கு பெற்றிருக்கலாம். அந்த தகவல்களை பெற்று நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பாடசாலையை ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு மாணவனுடைய உளநிலையில் கவனத்திற்கொண்டு அவர்களுடைய ஆளுமையை நாங்கள் சிறந்த முறையில் வழிப்படுத்துவோம் என்றால் அங்கே கற்றலில் ஆளுமை உருவாக்கப்பட்டு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு சமூக நலன் விரும்பியாகவும் சமூகத்தில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு குழந்தையாகவும் நாங்கள் உருவாக்கலாம். மாணவர்களே, நீங்கள் எந்த விதத்திலும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக கூடாது, உங்களுடைய மனதுக்குள்ளே எந்த கஷ்டங்களும் இந்த காலத்திலே வரக்கூடாது, படிப்பு மட்டும்தான் வர வேண்டும். அதற்கான எல்லா செயற்பாடுகளையும் பெற்றோர்களும் ஆசிரியர் சமூகமும் கட்டாயம் செய்து கொடுக்க வேண்டும். நல்ல பல விடயங்களை இன்றைய தினம் பகிர்ந்து கொண்டிருந்தோம் என்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது. எங்களோடு இதுவரை நேரமும் கலையகத்துக்கு வந்து விளக்கங்களை கொடுத்திருந்த உளவியலாளர் திரு அஸ்வின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்தளவோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளைய தினம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.